வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மருத்துவ நிபுணர் குழு கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பிரதேச மாநிலம் சம்பாவில் சார்தாம் பரியோஜனா திட்டத்தின் கீழ் நானூற்று நாற்பது மீட்டர் நீள பாதையை திறந்து வைத்தார் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்துவதில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் லிண்டா ரெனால்ஸிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு தொற்று பரவல் விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குகிறது அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றச்சாட்டு வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் நூற்று நாற்பது விமானங்கள் இயக்கம் மீன்பிடி தடை காலம் குறைக்கப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் விரிவான செய்திகள் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்று பரவல் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் வரும் முப்பத்தி ஒராம் தேதியுடன் பொது ஊரடங்கு முடிவுக்கு வருவதையும் கருத்தில் கொண்டு இன்று சிறப்பு மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த போது இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகும் ஊரடங்கை தொடர்வது குறித்து முதலமைச்சர் மருத்துவ நிபுணர்களிடம் கேட்டறிந்தார் இந்த ஆலோசனையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கவும் சென்னையில் தொடர்ந்து தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதை தடுக்கவும் தொடர்ந்து தமிழகத்திலும் குறிப்பாக சென்னையிலும் பரிசோதனைகளின் அளவை அதிகரிக்கவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தினமும் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த ஏதுவாக பரிசோதனை உபகரணங்கள் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து வாங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்று பரிசோதனைகள் மிக அதிகளவில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விரைவுபடுத்துவதன் மூலமாக தொற்று பரவலை கட்டுப்படுத்த இயலும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் மருத்துவர்களின் ஆலோசனைகளை முதலமைச்சர் கேட்டறிந்தார் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் கொரோனா தொற்று மேலாண்மை நிர்வாகத்திற்கென மாநில அரசின் சார்பில் பத்தொன்பது பேர் கொண்ட மருத்துவ நிபுணர்கள் குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு பிறகு மாநில அரசின் கல்வித்துறை உயரதிகாரிகளுடனும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது மாநிலத்தில் பள்ளிகளை திறப்பதற்கான தேதியை முடிவு செய்வது குறித்தும் ஏற்கனவே நடத்தப்படாமல் இருக்கும் பொதுத் தேர்வுகளை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இமாச்சலப்பிரதேச மாநிலம் சம்பாவில் சார்தாம் பரியோஜனா என்ற திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நாநூற்று நாற்பது மீட்டர் நீள குகை பாதையை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார் எல்லைப்பகுதி சாலைகள் நிறுவும் அமைப்பால் உருவாக்கப்பட்ட இந்த குகைப்பாதை திறப்பு விழா நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு குகைப்பாதையை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் இந்த குகைப்பாதையின் மூலம் சார்தாம் நெடுஞ்சாலையில் இருந்து தாராசு மற்றும் கங்கோத்ரி வழித்தடங்களில் பயணிப்போருக்கான நேரம் பெருமளவு குறையும் என்றார் சம்பா நகருக்குள் நெரிசலும் குறையும் என்று குறிப்பிட்ட அவர் இந்த பகுதியின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கும் இந்த குகைப்பாதை பங்காற்றும் என்று குறிப்பிட்டார் இத்திட்டம் முழுமையாக நிர்ணயிக்கப்பட்ட கால விட மூன்று மாதங்கள் முன்னதாகவே இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலேயே நிறைவடையும் என்றும் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார் மத்தியில் ஆட்சியில் உள்ள பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று ஓராண்டு நிறைவடைவதையொட்டி அந்த அரசின் வெற்றிகள் மற்றும் சாதனைகள் குறித்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எல்லா விதத்திலும் நேர்மையாக செயல்படுவதாகவும் அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வதாகவும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்து இரண்டாவது ஆண்டு தொடங்கும் நிலையில் அது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் பேட்டியளித்தார் மக்களின் அனைத்து கவலைகளையும் அச்சங்களையும் போக்கி வளர்ச்சியை நோக்கி நாட்டை அழைத்துச் செல்ல அனைத்து நடவடிக்கைகளையும் பிரதமர் எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் தீவிரவாதம் பிரிவினைவாதம் உள்ளிட்ட சதி செயல்கள் புயல் வெள்ளம் கொரோனா பெருந்தொற்று போன்ற பேரிடர்கள் அனைத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வெற்றிகரமாக எதிர்கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா வைரஸ் தொடர்பாக பல்வேறு உலக நாடுகள் பேச்சளவில் ஆலோசனை நடத்திய போதே இந்தியாவில் அதை தடுப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கிவிட்டதாக அமைச்சர் கூறினார் இதன் விளைவாக பிற பெரிய நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் இறப்பு விகிதம் மிக குறைவாகவே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் மகளிருக்கும் விவசாயிகளுக்கும் பலனளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று பரவல் குறித்தும் அதை கட்டுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் லிண்டா ரனால்டம் தொலைபேசி வாயிலாக இன்று பேச்சுக்கள் நடத்தினார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்று பரவலுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவின் பங்கு குறித்தும் அமைச்சர் லிண்டா ரனால்ஸிடம் ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார் இந்த தொற்று பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவது குறித்தும் இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்றுக்கு பிந்தைய சவால்களை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் யுக்திபூர்வமான தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு இணைந்து செயல்பட முடியும் என்றும் இரு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டனர் நாடுகளுக்கிடையான பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் கொண்டுள்ள உறுதி குறித்தும் இருவரும் விவாதித்தனர் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ தலைமை தளபதி மனோஜ் முகுந்த் நரவாணி ராணுவ உயரதிகாரிகளுடன் நாளை முதல் இரண்டு நாட்கள் ஆலோசனை நடத்தவுள்ளாா் லடாக்கில் உள்ள எல்லைப் பகுதியில் சீன ராணுவம் கூடுதலாக ஐந்தாயிரம் வீரர்களை குவித்துள்ளது இந்நிலையில் அங்கு இந்திய ராணுவம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது குறுகிய கால அறிவிப்பில் சீன ராணுவம் லடாக் எல்லைப் பகுதியில் ராணுவத்தை குவித்துள்ளது இதற்கு பதிலடி தரும் வகையில் இந்தியாவும் எல்லைப் பகுதிகளில் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்திய ராணுவத்தின் நூற்று பதினான்கு ராணுவக் குழுக்களை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளது வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வரும் வந்தே பாரத் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட பணிகளின் ஒரு பகுதியாக வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக நூற்று நாற்பது விமானங்கள் இயக்கப்படுகின்றன இவற்றில் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட உள்ளனர் மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசனை செய்த பிறகு கூடுதலாக சில இடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த பணிகள் ஜூன் எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் அதிகபட்சமாக ஐக்கிய அரபு நாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து ஐம்பத்தி ஏழு விமானங்கள் அபுதாபியிலிருந்து இருபத்தி ஆறு விமானங்கள் இயக்கப்பட்டு அங்கிருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் சவுதி அரேபியாவிலிருந்து பதினான்கு விமானங்களும் ஓமனிலிருந்து பதினைந்து விமானங்களும் கத்தாரிலிருந்து பத்து விமானங்களும் குவைத்திலிருந்து பன்னிரண்டு விமானங்கள் பஹ்ரைனிலிருந்து ஐந்து விமானங்களும் இந்தியாவிற்கு இயக்கப்பட அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் கேரள மாநிலத்திற்கே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெய்ப்பூர் சண்டிகர் அகமதாபாத் கொல்கத்தா ஸ்ரீநகர் கோவா சென்னை மதுரை லக்னோ தில்லி அமிர்தசரஸ் ஹைதராபாத் கோயம்புத்தூர் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கும் வளைகுடா நாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்பட உள்ளன வேலையின்றி சிக்கித் தவிக்கும் தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து அந்த நாடுகளுக்கு சென்று திரும்ப முடியாமல் உள்ள சுற்றுலாப் பயணிகள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர் உள்ளிட்டோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்கள் இந்தியாவிற்கு அழைத்து வரப்படுகின்றனா் நாடு முழுவதும் புலம் பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக இயக்கப்பட்டு வரும் மூவாயிரத்து அறுபது ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் இதுவரை நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை மகிழ்ச்சி அளிப்பதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் பல்வேறு நகரங்களிலும் இருந்து தொழிலாளர்கள் அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்தந்த மாநிலங்கள் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை அளிப்பதில் ரயில்வே துறையுடன் ஒத்துழைக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஸ்ரமிக் சிறப்பு ரயில்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களுக்குத்தான் அதிக எண்ணிக்கையில் சென்றடைந்துள்ளது கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில்கள் மூலம் தொழிலாளர்கள் மட்டுமல்லாது சுற்றுலாப் பயணிகள் மாணவர்கள் உள்ளிட்டோரும் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனா் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகபட்சமாக ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஐந்து ஷமிக் ரயில்களும் பீகார் மாநிலத்திற்கு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு ரயில்களும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு நூற்று இருபத்தி மூன்று ரயில்களும் இயக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று தடுப்புக்காக உபயோகிக்கப்படும் தனிநபர் பாதுகாப்பு கவசம் மற்றும் என் நைன்டி ஃபைவ் முக கவசங்களின் உள்நாட்டு உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேவையை எதிர்கொள்ளும் அளவுக்கு போதுமான எண்ணிக்கையில் பாதுகாப்பு கவசங்களும் முக கவசங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் நாளொன்றுக்கு மூன்று லட்சம் அளவு அவை உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு கவசங்களின் தரம் மற்றும் முக கவசங்கள் தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தகவலை மறுத்துள்ள சுகாதார அமைச்சகம் உற்பத்தியாளர்களிடமிருந்து முக கவசங்கள் மற்றும் பாதுகாப்பு கவசங்களை ஹெச்எல்எல் நிறுவனத்தின் மூலம் மத்திய அரசு கொள்முதல் செய்து மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் மருத்துவமனைகளுக்கு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஜவுளி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட ஆய்வகங்களின் ஒப்புதல் பெற்ற பிறகே முகக்கவசங்களும் பாதுகாப்பு கவசங்களும் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சக தகவல் தெரிவிக்கிறது உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று மாலை நிலவரப்படி ஐம்பத்தி ஆறு லட்சத்து பதினொன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காக உள்ளது எனினும் இருபத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது உலகிலேயே அதிக பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்காவில் உயிரிழப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்தை தாண்டியுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தாவிடில் மீண்டும் அதிக தொற்று பரவுவதற்கு வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார நிறுவனத்தின் செயல் இயக்குநர் மைக்ரான் தற்போதுள்ள தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் இந்தியாவை பொறுத்தவரை மேலும் ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள இணையதள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பதாக அதிகரித்துள்ளது நேரத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையில் அறுபதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது மேலும் நூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு நான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று மாலை புதுதில்லியில் உயரதிகாரிகள் குழுவினரின் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மத்திய சுகாதார இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் இந்தியாவில் கொரோனா தொற்றால் ஏற்படும் இறப்பு மிக குறைவாகவே உள்ளது என்றார் ஒரு லட்சம் பேருக்கு புள்ளி மூன்று இறப்பு மட்டுமே பதிவாகியுள்ளதாகவும் உலக அளவில் ஒரு லட்சம் பேருக்கு நான்கு புள்ளி நான்கு என்ற அளவில் இறப்பு விகிதம் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஊரடங்கு முறையான நேரத்தில் அமல்படுத்தப்பட்டதும் சரியான பரிசோதனை மற்றும் முறையான சிகிச்சை ஆகியவை பாதிப்புகளை குறைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் சமூக இடைவெளி உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் இன்று நடைபெற்ற செய்தியாளர்களின் சந்திப்பின்போது பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைமை இயக்குநர் பல்ராம் பார்கவா கொரோனா தொற்று பரிசோதனை எண்ணிக்கை கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போதைய நிலையில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்திற்கு ஆயிரம் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார் நாட்டில் தற்போது அறுநூற்று பன்னிரண்டு ஆய்வகங்களில் கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் தமிழகத்தில் இன்று ஆறு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினேழாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் இன்று புதிதாக ஐநூற்று ஒன்பது பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் அறுநூற்று பதினோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டாக உள்ளது மேலும் ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனா பரிசோதனைகள் அதிகரித்து வருகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் தொன்னூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது கொரோனா பாதிப்பால் இந்தியாவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை முப்பத்தி ஒன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நூற்று பத்தொன்பது மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றை பரவாமல் தடுக்கும் வகையில் நாளுக்கு நாள் பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இதற்காக பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது தற்போது நாடு முழுவதும் நானூற்று முப்பது அரசு பரிசோதனை மையங்களும் நூற்று எண்பத்தி இரண்டு தனியார் பரிசோதனை மையங்களும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது மத்திய அரசு அமல்படுத்திய ஊரடங்கு எதிர்பார்த்த அளவு வெற்றியை தரவில்லை என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ள கருத்தை மறுத்துள்ள அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள மத்திய அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறியுள்ளார் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அரசியலாக்குவதாகவும் பொய்யான தகவல்களை அவர் கூறி வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தேசம் கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதை நிறுத்த வேண்டும் என்று கூறினார் கொரோனாவை அரசியலாக்குவதற்கு காந்தியின் செய்தியாளர் சந்திப்பே உதாரணம் என்றும் அந்த சந்திப்பில் அவர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போது அது ஏன் பிறப்பிக்கப்பட்டது என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியதாகவும் தற்போது அது தளர்த்தப்படும் போதும் அந்த முடிவை காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக அமைச்சர் குற்றம் ஜெர்மனி இத்தாலி பிரேசில் ஸ்பெயின் சீனா உள்ளிட்ட பல நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் பாதிப்பு குறைவாகவே உள்ளது என்றும் இதற்கு மத்திய அரசின் நடவடிக்கையே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்காக மத்திய அரசை பல்வேறு நாடுகள் மற்றும் வல்லுநர்கள் பாராட்டும் நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் அரசை குறை கூறுவதாக அமைச்சர் தெரிவித்தார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விவகாரத்திலும் காங்கிரஸ் கட்சி அரசியலில் ஈடுபட்டதாக கூறிய அவர் அக்கட்சியின் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தவறானவை என்றார் மூவாயிரம் சிறப்பு ரயில்கள் மூலம் நாற்பத்தி ஐந்து லட்சம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பண உதவிகளை செய்துள்ளன என்றார் ஆனால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவிகளை செய்யவில்லை என்று கூறியவர் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை விமர்சிக்கும் தகுதி காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்றார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பத்து கோடி பேருக்கு குடும்ப அட்டைகளின்றி உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் இருபது கோடி பெண்கள் மற்றும் ஒன்பது கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் உதவித்தொகை செலுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் எட்டு கோடி பேருக்கு மூன்று மாதங்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படுவதாக கூறிய அவர் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இருபத்தி ஐந்து லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது என்று பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார் முன்னதாக காணொலி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவில் ஊரடங்கு தோல்வி அடையும் நிலையில் இருப்பதாக கூறியிருந்தார் தளர்த்தியதற்கு பின்பு கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே நான்கு கட்ட ஊரடங்கால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காத நிலையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையை எதிர்நோக்கி இருப்பதாக அவர் கூறினார் மத்திய அரசும் பல்வேறு மருத்துவ வல்லுநர்களும் மே மாத இறுதியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் வரும் என்று ஏற்கனவே கூறியதாகவும் ஆனால் தற்போது அது குறைவதாக தெரியவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

தமிழகத்தில் சின்னத்திரை படப்பிடிப்பிற்கு அனுமதி அளித்ததற்காக சின்னத்திரை சங்கத்தினர் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜுவை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர் சின்னத்திரை சங்கத்தின் தலைவர் சுஜாதா விஜயகுமார் பொதுச் செயலாளர் குஷ்பு மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணி ஆகியோர் சின்னத்திரையினர் சார்பில் அமைச்சரை சந்தித்தனர் ஏற்கனவே இவர்களின் கோரிக்கையை ஏற்று இருபது பேருக்கு மிகாமல் நடிகர் நடிகை தொழில்நுட்ப பணியாளர்களை கொண்டு படப்பிடிப்புகளை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த அனுமதியை தளர்த்தி அதிகபட்சமாக ஐம்பது சதவீத எண்ணிக்கையில் கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களை பயன்படுத்தி சின்னத்திரை படப்பிடிப்புகளை நடத்த அனுமதி பெற்று தருமாறு அமைச்சரிடம் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர் முதலமைச்சரின் கவனத்திற்கு இந்த கோரிக்கையை எடுத்துச் செல்வதாக அமைச்சர் உறுதியளித்தாா் கொரோனா தொற்று தாக்கம் நாட்டின் பல்வேறு தொழில்களை பெருமளவில் பாதித்துள்ளது பல தொழிற்சாலைகளின் உற்பத்தி பிரிவுகள் இயங்காததாலும் அப்படியே இயங்கினாலும் விற்பனைக்கு வழியில்லை என்பதாலும் விற்பனைக்கு வழியே இருந்தாலும் மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை என்பதாலும் அனைத்து தொழில்துறையினரும் அதில் பணிபுரிந்து வந்தவர்களும் ஏராளமான இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இதர மாநிலங்களிலிருந்து வந்து பணியாற்றி வந்த நிலையில் அவர்கள் அனைவரும் தற்போது சொந்த மாநிலங்களுக்கு திரும்பிச் சென்றுவிட்டபடியால் படிப்படியாக ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வந்தாலும் உற்பத்தியையோ விற்பனையோ தொடங்க முடியாத நிலையில் பல தொழில்துறையினர் உள்ளனர் கொரோனா தொற்று ஏற்படுத்திய ஊரடங்கினால் ஜவுளித்துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பாதிப்பிலிருந்து மீளும் வகையில் மத்திய அரசு பல்வேறு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என ஜவுளித்துறையினர் எதிர்பார்க்கின்றனா் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் மலிவு விலையில் பட்டு சேலை உற்பத்தி மிக அதிக அளவில் நடைபெற்று வருகிறது இளம்பிள்ளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வரும் நிலையில் இந்த தொழிலை மையப்படுத்தி சேலை உற்பத்தி விற்பனை மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜவுளித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் ஆரணி தஞ்சாவூர் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் உற்பத்தியாகும் அசல் பட்டு சேலைகளை காட்டிலும் மிக மலிவாக இளம்பிள்ளையில் அதே வடிவமைப்புகளில் செயற்கை பட்டு சேலைகள் உற்பத்தியாவதால் நடுத்தர குடும்பத்தின் தேவைகளை இந்த பகுதி பெருமளவு பூர்த்தி செய்து வருகிறது கொரோனா ஏற்படுத்திய ஊரடங்கினால் சரக்கு போக்குவரத்து முற்றிலும் முடங்கிய நிலையில் சேலை உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைப்பதில்லை என்பதாலும் விசைத்தறிகள் வீச்சில் இயங்குவது குறைக்கப்பட்டு பகுதி நேரமாக மட்டுமே இயக்கப்படுகிறது இதனால் சேலை உற்பத்தி பெருமளவில் குறைந்துவிட்டது மேலும் பண்டிகை காலத்தை எதிர்நோக்கி ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட சேலைகளும் போக்குவரத்து இல்லாததால் இங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு அனுப்ப முடியாமல் தேங்கி கிடக்கிறது ஏறத்தாழ சுமார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்தி பொருட்கள் இளம்பிள்ளையில் உள்ளதாக இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் முடங்கியுள்ள பல்வேறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் இருபது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு நிதி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் மத்திய அரசு செய்துள்ளது இதேபோன்று துறைக்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து சலுகைகளை வழங்கினால் இளம் பிள்ளையில் முடங்கிக் கிடக்கும் விசைத்தறி சேலை உற்பத்தி ஊக்கம் பெறும் என்கிறார் சேலம் கைத்தறி விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர் ஏற்றுமதியாளர் சொசைட்டியின் தலைவர் கே பி ஏ பழனிசாமி இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்களிடம் உள்ள மொத்த சரக்குகளின் மதிப்பில் ஐம்பது சதவீதத்தை வங்கிகள் கடனாக அளித்தால் தொழில் முடக்கத்திலிருந்து மீள முடியும் என்றும் அவ்வாறு அளிக்கப்படும் கடனுக்கு வட்டிச் சலுகையும் வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சேலம் கைத்தறித்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் சொசைட்டி அப்படின்னு சேலத்தில் இருக்கு இதுல இருநூத்தி எண்பது மெம்பர்கள் இருக்காங்க சேலம் இளம்பிள்ளை ஜலகண்டாபுரம் சீராப்பள்ளி குமாரப்பள்ளி பல ஊர்களில் இருந்து மெம்பருங்க இருக்காங்க ஒவ்வொரு மெம்பர்களும் சொந்தமா இருபது சொந்தமா தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க தயார் பண்ணி அவங்களே சொந்தமாக லைனுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா இந்த மாதிரி ஊர்களுக்குலாம் அதே நேரத்தில் இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்டதாக சரக்கெல்லாம் தேங்கி போச்சு வடநாட்டிலேருந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும் அந்த ஸ்கில்டு லேபர்ஸ் நார்த் இந்தியாவில் குறிப்பாக எடுத்துகிட்டா சூரத் அமதாபாத் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்காங்க எளம்பள்ள எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வெளியே சூரத்லேருந்து அமதாபாத்துலேருந்து பீகார்லேருந்து வந்து இங்கே ஜரிக மிஷின்லேயும் பவர்லூம் ஆட்டோ பவர்லூமையும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்க எல்லாமே இங்கே வேலை இல்லை இல்லைன்னா சொந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் தொழில் தொடங்குறதுக்கு நமக்கு மூலப்பொருளும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் லாரி ட்ரான்ஸ்போர்ட் இல்லாதனால மூல மூலப்பொருளும் வரல ரெண்டாவது எங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலும் பத்தாம் இருந்துகிட்டுருக்கு அந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எங்களுடைய சரக்கை செக்யூரிட்டியை எடுத்துகிட்டு நாங்கள் அந்த செக்யூரிட்டி கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூவில் ஐம்பது ப சதவீதம் ஐம்பது பர்சன்ட் வேல்யூக்கும் அஞ்சு லட்ச ரூபான்னா ரெண்டு லட்ச ரூபாய் எங்களுக்கு லோன் கொடுங்க அந்த லோன் நார்மலாக லோனுக்கு என்ன நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறீங்களோ அதில் ஐம்பது சதவீதம் சார்ஜ் பண்ணிங்கன்னால் எங்களுக்கு ஒரு சலுகையாக இருக்கும் நிலத்தில் கால் உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போல் தரியில் கை வைக்கும் நெசவாளர்களின் வாழ்வாதாரமும் முக்கியமே இந்த வகையில் மத்திய மாநில அரசுகள் சுயசார்பு நிதி திட்டத்தின் கீழ் நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை செம்மைப்படுத்த திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று இப்பகுதி தொழில்துறையினர் விரும்புகின்றனர் ஏழாயிரம் ஜவுளி கடையில் எடுத்தா குறைஞ்சபட்சம் ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு கொரோனா தொற்றால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் மகளிர் சுயஉதவிக்குழுவினருக்கு அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் மூலம் ஐநூற்று ஐம்பத்தி ஆறு குழுக்களுக்கு இருபத்தி ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் குழுவினருக்கு ஒன்பது கோடி அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக வங்கியின் மேலாளர் முத்தரசு தெரிவிக்கிறார் இந்த கொரோனா பாதிப்புனால மகளிர் குழுக்கள்லாம் அதிகமாக வரவு செலவு பண்றதுக்கு பாதிக்கப்பட்டதுனால இந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசும் மாநில அரசோட அங்கீகாரத்தோட அவங்களோட அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப குழுக்களுக்கு சிறப்பாக கோவிட் சகாய லோன் என்ற ஒரு கடனை வந்து அறிமுகப்படுத்தி குழுக்களுக்கு ஒரு உறுப்பினர்களுக்கு ஐயாயிரம் வீதம் அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் சிறப்பாக கிட்டத்தட்ட இந்தியன் வங்கியில் ஆயிரத்தி ஐநூறு குழுக்களுக்கு ஒன்பது கோடி வரைக்கும் நாங்கள் கோவிட் லோனு மற்ற லோன்களையும் இந்த நாட்களில் அவங்களுக்கு வழங்கி உதவி செஞ்சுருக்கோம்

கொரோனா கடன் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க வந்து அதை வாங்கி இப்போ வீட்டுக்கு செலவுக்கு இதுதான் நாங்கள் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து மாஸ்க் தைச்சி இப்போ எங்களுக்கு வந்து இந்த செலவுக்கு இதுதான் கொடுத்துட்டாங்க. தமிழகத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க கடந்த மார்ச் மாதம் முதல் ஊரடங்கு અમல்படத்தப்பட்டதால் மீன்பிடி தடை காலத்திற்கு முன்பாகவே மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடைக்காலத்தை நாட்களில் நாட்களிலிருந்து நாற்பத்தி ஏழு நாட்களாக குறைக்க வேண்டும் என மீனவர்கள் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் கிழக்கு கடற்கரை பகுதி மீனவர்களுக்கான வங்கக்கடல் மீன்பிடி தடைக்காலத்தின் அளவை அறுபத்தி ஒரு நாட்களிலிருந்து நாற்பத்தி ஏழு நாட்களாக குறைத்துள்ளது இதையடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மீன்பிடிக்கச் செல்லலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது மேற்கு கடற்கரை பகுதியில் விசைப்படகு மீனவர்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மீன்பிடிக்கச் செல்லலாம் என்றும் அரசு கூறியுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள விசைப்படகு உரிமையாளர்களும் மீன்பிடி தொழிலாளர்களும் அந்த தொழிலை சார்ந்துள்ளவர்களும் பயனடைவார்கள் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயங்கா் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மருத்துவ நிபுணர் குழு கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பிரதேச மாநிலம் சம்பாவில் சார்தாம் பரியோஜனா திட்டத்தின் கீழ் நானூற்று நாற்பது மீட்டர் நீள குகை பாதையை திறந்து வைத்தார் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்துவதில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் லிண்டா ரனால்ஸிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு தொற்று பரவல் விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குகிறது அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றச்சாட்டு வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் நூற்று நாற்பது விமானங்கள் இயக்கம் மீன்பிடி தடை காலம் குறைக்கப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்